இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஐபிஎல் 2024 ஆர்சிபியோட பிளேயிங் 11 இந்த வருஷம் ஐபிஎல்ல எப்படி இருக்க போகுது அதான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனர்ஸ்லேருந்து பார்ப்போம். ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஃபு விராட் கோலி தான் கம்பல்சரி இருப்பாங்க. ஃபேஃப் வந்து கேப்டனாக இருப்பார். ஸோ நிறைய பேர் எடுத்தாங்க ஃபேஃபு தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரினரை தூக்கிட்டு வருவாங்க, கேமரா கெயின் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்காது, மேக்ஸிமம் அது சான்சஸ் நடக்க லெஸ்ஸாக தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர். மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் கேமரா கெயினும் ரச்சர்ட் பட்டிதால் தான் ஆடுவாங்க. எதனாலும் இவங்க ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் விளாட அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து ஹிட்டிங் ரோலுக்கு வந்து மேக்ஸ்வெல் தான். ஹிட்டிங் ரோல் நான் எதுக்கு வந்து சொல்கிறேன்னா, இப்போ எப்படின்னா டக்குன்னு குயிக்காக விக்கெட்ஸ் விழுவதுன்னா கேமரா கெயினும் ரச்சர்ட் பட்டிட்டார் குயிக் விக்கெட்ஸில் போவாங்க. இப்போ ஒரு அட்டாக்கிங் கேம் வேணும்னா, அதாவது 10 ஓவர்கிட்ட இவங்களே ஓப்பனர்ஸே பேட்டிங் பிடிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஒரு ஹிட்டர் அதுக்கப்புறம் ஒரு வந்தோடனே அடிக்கிற பார்க்குற ஹிட்டர் தான் போகணும் முடியும். கேமரா கிரீனும் ரஜட் படிக்காமல் போனால் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுப்பாங்க, கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் மேக்ஸ்வெல் போனாலே அடிக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் ஹிட்டர்ஸ்க்கும் ஒரு நார்மல் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்க்கும். ஸோ அடுத்தது வந்து ஃபினிஷிங் ரோல் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கும் அனுஜ் ராவத்தை பண்ணுவாங்க. பேட்டர்ஸில் எடுத்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் பிளேயராக அனுஜ் ராவத்தை கொண்டு வருவாங்க. பவுலர்ஸில் எடுத்தீங்கன்னா வைசக் விஜயகுமாரை கொண்டு வருவாங்க. ஸோ இதில் மட்டும் 7 பிளேயர்ஸ் முடிஞ்சாச்சு கேஸ். இதில் 3 ஃபாரினர்ஸ் முடிஞ்சிட்டாங்க, ஃபேஃபு மேக்ஸ்வெல் மற்றும் கேமரா கெயின். ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்டான ஃபாரினர்ஸ் யாருன்னா கேமரா கெயினும் மேக்ஸ்வெல்லும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபாரினர்ஸ். ஏன்னா ரெண்டு பேரும் ஆல்ரவுண்டர், அது இல்லாமல் இந்த கிரவுண்டுக்கு நல்ல சூட்டபிளான பிளேயர்ஸ். ஸோ இப்போ வந்து பவுலர்ஸ் ஆரம்பிப்போம். பவுலர்ஸ் எடுத்தோன்னே பவர் பிளே ஓவர்ஸில் இருந்து பார்ப்போம். பவர் பிளேயர்ஸ் ஓவர்ஸில் ரீஸ்டாப்லேயும் சிராஜ் தான் அதிகமாக போடுவாங்க. ஸோ இவங்க தான் மேக்ஸிமம் சான்ஸ். இதோட 4 ஃபாரினர்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்சிபிக்கு. ஸோ அவ்வளோதான் பவர் பிளேயரோட. இப்போ வந்து மிடில் ஓவர்ஸ் போகிறது வந்து கரண் சர்மா போடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் வந்துட்டு ஆகாஷ் தீப் போட அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக பவுலர்ஸில் கொண்டு வர்றது வைசக் விஜயகுமார். ஸோ இவர் வந்துட்டு அப்படியே நடுவில் மிடில் ஓவர்ஸ் இல்லைனா டெத் ஓவர்ஸ் பாதிப்பாதி அது மாதிரி கலந்து போடுவாங்க மிச்சிருக்க பவுலர்ஸ்லாம் வச்சுட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் ஏதாச்சும் ஒரு டீமோட பிளேயிங் 11 பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலில் ஜாயின் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் இது மாதிரி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.